வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்னைக்கு லிட்டில் நைட்மேரோட சாப்டர் 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி 3 சாப்டர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. ஒரு வேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓ, அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெஸ்ட் ஏரியா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன்லேருந்து தப்பிச்சிருப்போம், அதாவது பெரிய செஃப்கிட்டருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட வந்து தப்பிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து கெஸ்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் ஏமா இருக்கிறான் என்னென்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட் வச்சுருக்காங்க, இதை பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பலாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தா வந்து ஷிப்பு மாதிரி தான் தெரியுதுங்க. இது வரைக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு, பட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக தெரியுது, ஷிப் மாதிரி தான் தெரியுது. ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். இப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வேறு ஜம்ப் பண்ணுற பட்டன் மறந்துட்டேங்க கொஞ்ச நாள் ஆனோடனே. ஓகே, ரைட், இப்போ வந்து போகலாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் தான் நடந்து போக வைக்கிறாங்க. அதுக்கு நடந்து வழியே காணா. ஓகே, வந்தாச்சு. பைப்பில் வந்து தண்ணி தானே சிந்துது. ஆமாம், ஸோ பைப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயும் வந்து தண்ணியெல்லாம் சிந்திட்டு இருக்குது. சைடில் எதுவும் மிஷின் ஓடுது பாருங்கள். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிக்குது இந்த இடத்துல. ஐயோ, எங்கடா வழி மாதிரி போகிறேன், நான் பாட்டு போய் கீழே உணர்த்துற போகிறேன். ஓகே, நம்ம இப்படி போவோங்க, கொஞ்சம் மெதுவாகவே போவோம். இப்போ பிரகாசமாக இருக்குது, கண்ணு கூசுதுங்க. இது என்னது, படிக்கடி. நம்ம சைஸுக்கு கரெக்டாக படிக்கடி வச்சுருக்காங்க, பட் இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து இந்த படிக்கடி வந்து செட் ஆகாதுங்க. அவ்வளோ பெரிய படிக்கட்டு இது, சரி அவ்வளோ சின்ன படிக்கட்டு. அப்பா சொல்லிட்டேன், ஒரு மியூசிக் வேறு பயங்கரமாக ஒன்று போட்டிருக்குறீங்க. பார்க்கலாம் கெஸ்ட் ஏரியாவில் அப்படி யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கெஸ்ட் ஃபைனலி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் தான் இருக்கிறோம், ஆனால் அங்கே யாரோ ஒரு நடந்து போகிறானுங்க பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போய் ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ, என்னங்க அந்த கம்பியை பிடிப்பான்னு பார்த்தா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி பிடிக்காமல் கீழே ஜம்ப் பண்ணிட்டான். வந்தவொடனே நீச்சல் அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டான் போல் தண்ணியை பார்த்தவொடனே. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து காற்றுல வந்து அந்த பக்கம் நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணும்போது, நம்ம கேட்ச் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கணுமா? ஓகே, இந்த டைம் கரெக்டாக வந்து பிடிச்சிட்றா, இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது ஓகே, நல்ல வேலை கீழே விடுகல. என்னங்க மறுபடியும் வராங்க இங்கே பாருவேன், ஆள் தான் நினைக்கிறதை பார்த்தா எவ்வளோ புதுசாக இருக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். அலையமாக வந்து கிட்ட போனோடனே காட்டுவாங்க, இவங்க தான் அந்த கெஸ்ட்டாக, இன்னொரு ஷிப்லேருந்து நம்ம ஷிப்புக்கு வந்து வராங்க. கரெக்டு, இவங்க தான் வந்து அந்த கெஸ்ட்டாக வந்திருக்கணும். 4 பேர் வராங்க, இல்லை வரானுங்க, இல்லை ஒரு குரூப்பே வரும் போல் லைனாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம மேலே ஏறுற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளை வேறு இவ்வளோ ஜூமிங்கில் காட்டுறமே, ஏன் போகிறோமா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டே, கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்கப்பா. வந்துட்டே தான் இருக்கிறாங்க, பெரிய குரூப்பே வந்துருக்கோம், ஷிப்பு ஃபுல்லாக அதான் வந்திருப்பாங்க போல். சரி, நம்ம போவோம். ஓகே, நம்மளை வந்து ஜூம் பண்ணி காண்ட்டாங்க, அப்போ வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணல, லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து ஷிப்பை வந்து அதை எட்டி பார்க்க முடியுமா, அந்த இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஓகே, எதுவும் பண்ண முடியல. ஸோ லைட்டாக தான் பார்க்க முடியுது. சரி ஓகே, நம்ம உள்ளே போய் பார்த்துக்குவோம், எப்படியாவது உள்ளே தானே போகிறானுங்க. இதை பாருங்கள், நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது மேலே எல்லாம் ஜாக்கிரதையாக நடந்து போகணும். ஜூமிங், இப்போ தெரியுது பாருங்கள் கிளியராக. யாரா நீங்கள்? ஆக்சுவலாக வந்து அந்த கிச்சனில் வந்து மீட்டெல்லாம் வந்து நிறையா செஞ்சுட்டு இருந்தாங்களே, அதுக்கு காரணம் இது தான் போலங்க. ஆனால் வந்து நான் அது ஒரு மாதத்துக்கு செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா ஒரு நாள் கூட பார்த்தாது போல். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்க வராங்க, ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சைஸில் இருக்கிறான். ஓகே, என்னாச்சு, லோடிங் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடுச்சு. ஓகே, வந்தாச்சா உள்ள, நம்மளும் உள்ளே வந்தாச்சுங்க. எவ்வளோ எவ்வளோ ஜம்ப்? ஓகே, பரவாயில்ல, இடம் வந்து பெரிய இடம் இல்லைங்க. இந்த பக்கம் எங்கே வழி இருக்குது? ஓகே, இங்கே பிளாங்க் இருக்குது, அதேமாதிரி பிளாங்கை உடச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் எவ்வளோ ஈஸியாக போகிறாங்க, நம்ம பாருங்கள் எப்படி போக வேண்டியது. ஓகே, இதுக்குள்ளே போக மாட்டானோ, மேலே இதை உடைக்கணுமா? ஓகே, மேலே உடைக்கிறதுக்கு. ஓகே, சைடில் இருந்தால் வந்துருச்சுங்க. ஸோ ரெண்டு பிளாங்க் வந்து உடைக்கணும்னு நினச்சேன், பட் ஒரே பிளாங்க் தான். ஏதோ பைப்புக்குள்ளே ஓடிட்டுருக்குறோம். அவன் மறுபடியுமா சாக்கடைத்தையாக போகணும். கொஞ்சம் வசியாக ஓடணும்னா வச்சுங்க, கண்டிப்பாக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம ஷிப்புக்குள்ளே தான் இருக்கிறோமா அப்படின்னு. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஷிப்புக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதையும். தேங்க்யூ, வரானுங்க பாருங்கள். இதுதாங்க க்ளோஸில் வந்து பார்க்குறோம் நம்ம. இப்போ தூரத்தில் பார்த்துட்டு இருந்தோம், க்ளோஸில் பார்க்க போகிறோம். இவனுக்கு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகாரம் மேலே
ஓ, அந்த கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தாங்க நீங்கள் பாஸ் லேடிங்க. ஸோ அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஃபைவ்ல தான் வந்து மீட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துக்குங்க அப்படியே. ஓகே, அந்த பக்கம் வழி இல்லையா? நான் கூட வழி இருக்குன்னு நினச்சேன். நான் மட்டும் போயிட்டுக்கேன். ஆஹா, அவனுக்கு தலை மேலே ஜம்ப் பண்ணி போக போகிறோமா? ஜாக்கிரதையாக போகணும். அப்படியே ஒரு ஜம்ப்பு. அப்பா, லைட்டாக அவனுக்கு நடந்து இந்த பக்கம் மிதிச்சாருங்கனாவே முடிஞ்சதுங்க. நம்ம கதை அந்த பக்கம் போகிறானுங்க. நம்ம நேராக போனோம். ஸோ இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறாங்க. சரி, போகட்டும் போகட்டும். இங்கே ஏதாச்சும் பெட்டர் மார்க்ஸ் ரைட் இருக்குதா? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இங்கே எதுவும் இல்லை. ஆமாம், எதுவும் இல்லை. ஸ்டாச்சு, பெட்டர் மார்க்ஸ் ரைட்டு. ஸோ எதுவுமே வந்து இல்லை. அதே மாதிரி இந்த லைட் எல்லாத்தையும் நம்ம வந்து லைட் பண்ணோம் அப்படின்னா வந்து லைட் அப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லைட் அப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அன்லாக் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் கிச்சன்னா? ஆமாங்க, அந்த கிச்சன் லேடி தாங்க. இது கிச்சன் லேடியா? சரி, விடுங்க. கிச்சன் செஃப்பு ஏதோ ஒன்று அவங்க தான் வந்து சமையல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா எப்போடா ஆரம்பித்த நீயே இவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? அப்போ வந்து பத்தாதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வராங்க அப்படின் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டில் தள்ளிவிட்டோம். ஐயோ, தள்ளி விட்டாண்ட. ஐயப்பா, இங்கே ஓடு 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 ஓடு. நப்பளே தான் பிடிச்சானோ? ஆனால் ஆமாங்க, ஓடுற 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 ஓட ஓடாண்டே. அவ்வளோ மீட்டு வச்சிருக்கலடா, அதை விட்டு போட்டு நான் தான் உனக்கு கிடச்சேனாடா. ஓகே, ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஏறி 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 ஏறி. ஐயப்பா, ஓகே. இது வேற இப்போ வந்து கேட்குறாங்க லைக் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, வந்துட போகிறான். ஓகே, வரல வரல. வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல? அவங்க வேறு இன்ட்ரெஸ்ட்டாக ஒருத்தன் தலையை உள்ளே விட்டு சாப்பிட்ருக்குறாங்க. சரி, ஓகே. இங்கெல்லாம் வந்து எதுவும் இல்லை. அநேகமாக வந்து அந்த ஆமாங்க, அங்கே தான் ஏறணும் நினைக்கிறேன். பிளேட் மேலே ஏறணும். ஆல்ரெடி இந்த வாஷிங் ஏரியாவில் ஏறணும்ல, அதே மாதிரி தான். ஏடி பிடிச்சிடாதீங்கன்னா பிடிச்சிடாதீங்க. ஓகே, ஆள் ஒன்றும் ஹைட் பலமாக இருக்கனால வந்து இப்போ வந்து எட்டலை நம்மளே. ஓகே, டேடி பிடிச்சிடாத. சூப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ல இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். லைட் மேலே வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், தலையை உள்ளே விட்டு சாப்பிட்டுருக்குறவன் பத்தில் போல. ஓகே, ஜம்ப்பு. ஓகே, எங்கே ஸ்டக் ஆகுது? எல்லாம் சின்சியராக வந்து பார்த்துட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. நம்ம அப்படியே சைலண்ட்டாக போயிடுவோம். ஏதாச்சும் சத்தம் போட்டால் நம்மளையும் சாப்பிட்ருவாங்க. ஆல்ரெடி அவ்வளோ பசியில் இருக்கிறாங்க. அந்த அக்கா மட்டும் மெதுவாக சாப்பிட்ருக்காங்க. ஓ, அவங்க டீசெண்டாக சாப்பிட்றாங்க. இங்கே போய் பக்கத்தில் ஒருத்தன் பாருங்கள், என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றான். ஓகே, இந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் போகிறான். இவனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வருவோம். அனைவரும் வந்து மேலே ஏறி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ சைலண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ சாப்பிட்றதே அந்த சவுண்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா? இது பெட்டர் மார்க்ஸ் ரைட்டை பற்ற வச்சாச்சா? வாங்க, இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கிறான்னு பாராட்டிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பலாம். ஓகே, வேலை முடிந்தது. மறுபடியும் அந்த சாப்பிட்ற சவுண்டுக்கு நடுவில் போகணுமா? ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம் வழி இல்லை. ஸோ ஏற முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லை. அனைவரும் வந்து டேபிள் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ரிவர்ஸில் வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறா? என்ன என்னாச்சு? என்னங்க தள்ளி மட்டும் விட்றான்? மட்டன் அமைச்சு நம்ம தள்ளி விட்றாங்க. இல்லைங்க, இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ, ஓகே, இதில் இப்போ கரெக்டாக வராங்க. ஆனால் என்னங்க, ரொம்ப மெழுகுத்தி அங்கே ஒன்று இருக்குதுங்க, அதை பற்ற வைக்க முடியுமா? ஏ, அங்கே தான் சாப்பாடு இருக்கலாம். அதை சாப்பிட்றோம், அதை விட்டு போட்டு என்னை சாப்பிட்றேன். பிளான் பண்ண கம்மன் கம்மன் கம்மன். லைட்டை பற்ற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ண, வெயிட் பண்ணிட்டு. ஐயோ, பற்ற வச்சு நினச்சாங்க. முடிஞ்சது. இந்த அக்கா தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அக்கா தான் கடைசியில் கடிச்சிருச்சு. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகம்னு நினைக்கிறேன் கைஸ் அந்த இடத்துல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டை வந்து பற்ற வைக்கணுமா? பற்ற வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சும்மா பற்ற வச்சுட்டு போவோம். எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். இல்லை இல்லை, கொஞ்சம் அதிகம்லாம் இல்லைங்க, கம்மி தான். பட் ஏதாச்சும் ஒரு ஈஸியாக வந்து வச்சுருப்பாங்க வழி. நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட்டை பற்ற வச்சு போய்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக கிட்ட கொஞ்சம். ஓகே, ஓ ஓ ஓ, ஓகே ஓகே ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்க. ஐயோ, பட் ஓகே, அதை பற்ற வைக்கலையா? இல்லைங்க, பற்ற வச்சுட்டு நினச்சேன். இல்லை ரெண்டா. ஓகே, இந்த பக்கம் அவ்வளோ தான். அதான் 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 பற்ற வைக்கிற கேப்பில் பிடிச்சிட்டாங்க. ஸோ நெருப்பத்தை காமிச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டைவெர்ட் ஆகிறாங்க. அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க போல். பட் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் இப்போ ஆல்ரெடி பற்ற வச்சாச்சு. ஸோ நம்ம டேரக்டாக தப்பிக்கிறதுக்கு மட்டும் வழியை பார்ப்போம் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை வந்து பற்ற வைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லோடிங் ஸ்க்ரீன் வந்து சிக்கில கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, அதான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. மேலே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கீழே ஆல்ரெடி அந்த பெட்டர் மார்க்ஸ் ரைட் ஏறியும். அதனால் அது பிரச்சனை இல்லை.
ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஓகே சூப்பர். ஸோ லைட் வந்து எரியுது, நம்ம வந்து பதினொன்று இப்போ இவங்க கையில் எல்லாம் மாட்டாமல் நம்ம பத்திரமாக போகணும். உடனே என்னும் பண்ணிடாதீங்க, அடே சாப்பிட்றத பாடுறே நீங்கள் சாப்பிட்றது விட்டு போட்டு எண்ணெய் சாப்பிட்றதுக்கு ரெடி அடிக்கிறாங்க, என்னென்ன தெரியாமல் சாப்பிட்றீங்க. ஓகே நம்ம ஜம்ப் பண்ணுவோம், நான் அந்த பக்கம் வழி இல்லாதனால இப்படி போவோம். எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கீங்க அது பத்திலே சொல்லி போட்டு நம்மளே இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக வரானுங்க. இது என்னப்பா அது இப்படி தான் கூட்டிருக்கீங்க, ஓ மேலே வச்சு கீரை தள்ளி விட்றதா, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான் இவன், இந்த டைம்லலாம் சாப்பிட மாட்டான், எதுவுமே இல்லாதப்போ தான் கரெக்டாக வந்து சாப்பிடுவான். பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குது ஆனால் வந்து எதுவுமே சாப்பிட முடியல. ஓகே இங்கே என்ன இருக்குது பார்ப்போம், எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து அந்த அக்காவுக்கு வந்து ஃப்ரீயாக போடுறேன்னு சொல்லிட்டாங்க போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடி சாப்பிட்ருக்கீங்க. சரி சரி இங்கே தான் சொல்லியிருக்காங்க, இங்கே எதுவும் வழி இல்லை சும்மா கொடுத்துருவாங்க, அப்புறம் இதுதான் கொடுத்துருக்கீங்க இதை. சரி அநேகமாக வந்து நம்ம உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வந்து கீழே விழுகாமல் இருக்கணுங்க, நம்ம மேலே விழுந்தாங்க அவ்வளோதான். அது ஏறுறா நீ வேற இடத்துக்கு தகுந்தப்பில் ஓகே, அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, இந்த பக்கமே போவோம் நம்ம, யாரும் பார்க்கல ஆச்சு பார்த்தானோ ஐயோ வராங்க 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 போய் ஏற ஏற ஓகே படிக்கிட்டு இருக்குது, ஏறி 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 எல்லாமே தமிழ் ஓகே படிக்கிட்டு ஓகே ஓடு 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 படிக்கிட்டு நினச்சேன். ஓகே ரைட்டு ஜம்ப்பு ஜஸ்ட் மிஸ், ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல வரமாட்டாங்க இவங்கள பார்த்துட்டே வழி இவங்க மறந்து போயிடுவோம்னாட்டுக்கும் அப்போசிட்டாக. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கா, ஐயோ இவன் பார்த்தானே டேய் ஏன்டா நீ அவனால் நடக்கக்கூட முடியலைங்க அந்தளவுக்கு வந்து சாப்பிட்டான், ஆல்ரெடி இவன் இருக்கிற வீட்டுக்கு இவ்வளோ சாப்பிட்டா எப்படுறான். ஓகே அப்படி இது மேலே ஏறிடுவான். ஓகே அவன் நல்ல வேலை அதில் போய் மோதி நிற்கிறான், இப்போ வந்து இவனை தாண்டி நம்ம போகணும். ஓகே என்னடா போக மாட்டேங்கிறட்டே போன அந்த பக்கம் இப்போ வேறேங்க, நம்ம நேரத்துக்கு தகுந்தாப்புல இவன் பாருங்கள் டே அந்த பல்பு தான் தள்ளி விடாண்டா, பல்பு தான் அது ஏதோ ஒன்று இவன் பாருங்கள் கீழே வந்து தேடுதே தேடிட்டுக்கிறான். ஆ தேடுறா தேடுறான் தேடிட்டுறான், அதேமாதிரி கீழே இறங்கி தான் போகணுமோ, ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல, எதுவும் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓரமாக நிற்போம். ஆ ஓகே ஐயோ கீழே முடிந்தோம்னா அவ்வளோதான், ஓகே ஜம்ப்பு 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 ஓகே ஓடு ஓடு ஓடிடு 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 அப்படியே கையை பட்டுச்சுன்னா அவ்வளோதான், லைட்டாக இது பண்ணாலும் நல்ல வேலை தவழ்ந்து வராங்க இவனெல்லாம் ஓட விட்றதாங்க வச்சுங்க. எட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஐயோ இது வேறு நம்மளுக்கு வேறு எல்லாம் மிஸ் ஆகிடுது. ஓகே கையை இது விட்டு பார்ப்போனா இல்லைங்க எப்படி ஒன்று என்னாட்டே சாப்பிட்ற வேலையை விட்டு போட்டு அங்கேருந்து வந்து நம்மளை இது பார்க்குறான். ஓகே லிஃப்ட்டில் சவுண்டு கேட்குது, அதில் யாராச்சும் வராங்களா அவங்க ஓடு 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 யாருது ஆட செஃப்ங்க செஃப் ஓடு 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 ஓகே எங்கள்கிட்ட ஐடியா கார்டு இடம் வச்சுருக்கீங்க சீக்கிரம் போ போ போயிரு போயிரு ஓகே அந்த அங்கே இருக்குங்க ஓகே வாஷிங் மிஷின் கீழே இறங்குது போயிரு 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 எப்பா அக்கா வந்துட்டாங்க இங்கே தான் ஓடி வந்தான் தெரியல போல் இன்னும் வந்த ஸ்பீடில் ஓடுறாங்க சாப்பாடு செய்கிறதுக்கு நேரம் வச்சுன்னு ஓடி போகிறாங்க போல். சரி ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா, இங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதவை திறந்துட்டு போவோம், கதவை திறக்க முடியல ஆச்சு ஐயோ வேறு எதுவும் வழி கிட முடியுமா, ஒருவேளை அந்த கண்ணாடி இது உடச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே கதை கண்ணாடி வந்து உடச்சிட்டு போங்க ஓகே அந்த பக்கம் வழி இருக்குது. இன்னும் எத்தனை ட்ரிப்பு இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து இவனுங்க சேஸ் பண்ணிட்டு வருவாங்க இருக்கும் கண்டிப்பாக, இல்லை வந்து இந்த செஃப்வாச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் யார் நம்மளை சேஸ் பண்ணுறாங்கன்னு. கெஸ்ட் ஏரியான்னு இருக்குது கண்டிப்பாக வந்து இவனுக்கு தான் வந்து நம்மளை சாப்பிட்றதுக்கு வந்து தோத்துட்டு வர போகிறாங்க, எப்படியாச்சும் அவனுங்கிட்ட வந்து சாப்பாடாக மாறாமல் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எஸ்கேப் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு டைம் ஆகிட்டோம் ரெண்டு டைம் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே வந்து யார்கிட்டையும் வந்து மாட்டிக்கக்கூடாது. என்னடா இது ஏதோ பண்ணிட்டுருக்குறாங்க, ஓ சமையல் மீட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சைலண்ட்டாக போயிடுவோம், அந்த அக்கா ஓடி வந்தாங்கல்ல ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் செய்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க அவங்க பாட்டு செய்யட்டும். ஸோ இந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கனால தாங்க இந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்குது. ஓகே இங்கே என்னமோ இருக்குது, ஓகே ஸ்டாச்சு இதையும் தூக்கி போடுவோம், அவ்வளோதான் முடிந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா, ஓகே இது இந்த பக்கம் வந்த வழி, இங்கே உள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதோ, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், இதாக காட்டியிருப்பாங்க பட் எதுவும் இல்லை. நம்ம வந்து லிஃப்டில் தாங்க போகணும், லிஃப்டில் வந்து இப்போ வந்து மேலே போக போகிறோம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இந்த பக்கம் ரெண்டு வழி இருக்கா, அப்போ வந்து இந்த பிரகாசமாக இருக்கிற வழி தான் போகணும், இந்த பக்கம் ஏதோ வழி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். இங்கே தூங்கிட்டுருக்குறாங்க, சாப்பிட்டது போதுட்டானா அப்படின்னு தூங்கிட்டுருக்கேன், இனி என்னடா பண்ணுறேன் இந்த இடத்துல அவன் தூங்குறானா இல்லையான்னு செக் பண்ணுறியா,
பாருங்க மேம் எட்டி பாரு, இவன் இருக்கிற சைஸுக்கு லைட்டாக சுண்டு வரல வச்சு ஒரு உத உதச்சானா போதும், சரி தட்டி விட்டானா போதும் இது போயிடுமா. இவன் பாருங்க அவன் தூங்குறான் செக் பண்ணிட்டுக்கிறான். சரி நம்ம போவோம் சாப்பிட்ற ஏரியாவோ என்னன்னு தெரியல, எதுக்கு ஓட ரெடி ஆகிக்கும். ஐயோ வராங்க, போ 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 போயிரு 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 போயிரு. ஐயோ இவன் தாங்க என்ன மோப்பம் முடிச்சுட்டு வந்துட்டேன். டேய் அச்சோ நம்மளை சாப்பிட்றதுக்கு இத்தனை பேரா? டேய் நான் ஒருத்தந்தான்டா உங்களுக்கெல்லாம் பத்த மாட்டேன். டேய் உள்ளே போய் அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போய் சாப்பிடலாம். டேய் சிப்பெல்லாம் உடைக்காதீங்கடா, கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கடா. போகிற டேய் அந்த பக்கம் போய் சாப்பிடுங்கடா, போகிறா நான் தான் கிடச்சலாடா உங்களுக்கு. அச்சு உங்கள் பாருங்க என்ன குரூப் போய் வராங்க, ஓடு 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 பாருங்க எல்லாத்தையும் உடச்சி போட்டு வராங்க. ஐயோ மாட்டினோம் நம்ம கதை அவ்வளோதான், மூணு நாலு பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். போ போயிரு போயிரு, இது வேற போ ஏறு ஏறு ஏறு. ஓகே ஜம்பு 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 ஜம்பு. ஓகே தக்க ஏறே ஏற ஏற மாட்டிப்பேன். ஓகே அச்சோ டேபிளில் வேற இருக்கிறாங்களே. சரி எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே அது லைட்டில் ஜம்ப் விடுமா? ஓகே ஜம்பு 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 ஜம்பு. ஆட்டம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸை ஜம்ப் பண்ணிட்டேன். என்னங்க இப்படி துரத்திட்டு வராங்க, இவனுக்கு துரத்தத்தை பார்த்தாலே வந்து ஜம்ப் பண்ண வராது போல் அந்தளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே அந்த பக்கம் ஓகே இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ பெட்டர் பாக்ஸ் லைட் ஒன்று வந்துருக்குது, இதை நம்ம கவனிக்காமல் போயிட்டோம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இது இருக்கத்தான் வந்தேன் நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, தவறுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துக்கு வந்தது நம்மளுக்கு சேஃப் தான், எப்படி இவனுக்கு வரானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம டக்கு டக்குனு ஓடுற வழியை பார்ப்போம். இப்போ பாருங்கள் இப்படி வராங்க, சண்டை போட்டு வராங்க. நம்ம இருக்கிற சைஸை சாப்பிட்றதுக்கு இவனுங்க இப்படி ஓடி வராங்க. நானும் டேஸ்ட் ஆக்க மாட்டேன்டா போகலே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. நான் பின்னாடி துறத்துட்டே தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வந்து பிடிச்சவனுங்க. இல்லை என்றால் நம்ம கதை அவ்வளோதான். ஓகே போ 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 இந்த டைம் கரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கலாங்க. ஓகே போயிட்டு 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 அப்படியே கிட்ட வந்துட்டானுங்க. இந்த டைம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் சென்டர் போய்க்கணும். ஏன்னா வந்து எஜ்ஜில் போனோம் அப்படின்னு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓரத்தை ஜம்புடா, ஓகே ஜம்புடு ஜம்பு ஜம்பு ஜம்பு. ஓகே அவ்வளோதாங்க, டேய் ஒருத்தர் உழுதுட்டான். சேஃபாக ஜம்ப் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஓகே அங்கே ஒரு லைட் இருக்குங்க. ஸோ இந்த லைட்டை வந்து பார்த்து வச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஆனால் சேசிங் செம்மையாக வந்து வச்சுருக்காங்க இங்கே இந்த இடத்த. அந்த அங்கே ஒருத்தர் ஓடுறான், இவனை வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. என்னாச்சு பசி எடுத்துக்கிச்சா? பசிக்குது எல்லாம் தான் சொல்லணும் பார்த்தீங்களா. அங்கே அவ்வளோ மீட் இருந்தது, ஒரு மீட் எடுத்து சாப்பிட்ருந்தா கூட பசி போகுதுண்டா, ஒரு வாரத்துக்கு போடலாம். இவன் பாருங்கள் சாப்பிட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வந்து பசிக்குது அப்படிங்கிறான். யார் இந்த இடத்துல என்ன தருவான்? சரி போய் பார்ப்போம், ஏதாச்சும் எலி கிடைக்குதா இல்லை வந்து யாராச்சும் மீட்டை போட்டு வச்சுருந்தாங்கன்னு எடுத்து சாப்பிட்டு போடுவோம். சாப்பாட்டு ஏரியாவுக்குள்ளே தான் நிற்கிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏதாச்சும் பார்க்கலாம். முடியல, சவுண்டு அதிகமாக வருது வயிற்றுலேருந்து. ஓ நம்ம நண்பன் இருக்கிறாங்க, என்னத்தையும் கொண்டு வந்திருக்கிறான். ஆ ரைட், சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். தேங்க்ஸ்ப்பா நண்பா, ரொம்ப நன்றி, இதை நான் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஓகே வாங்கி போத. ஐயோ என்னங்க அவன் கொடுக்குறத சாப்பிடுவான்னு பார்த்தா அவனையும் சாப்பிட்டான், இதை எதிர்பார்க்கலையே. மேலே வர ஒருத்தன் பார்த்துட்டு ஓடி போயிட்டான். இதுக்கு மேலே நம்ம கிட்ட போன அக்செப்ட் பண்ணிக்குவானுங்க, ஓடி போயிடுவானுங்களே. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அவன் கையில் இருக்கிற மீட்டை சாப்பிட்ருந்தாவே போதும், பட் இவன் சைஸுக்கு பத்தலைன்னு சொல்லி போட்டு பசி வந்தோடனே யாரும் தெரியாமல் கண்ணை முடிவு சாப்பிட்றதுங்கிறது இதுதான் போல். சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஆஹா பாஸ் ஃபைட். ஓகே பாஸ் லேடி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க கிட்ட. ஸோ லிஃப்ட்டில் வந்து போகிறாங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஓ இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டு விட. ஓகே அவ்வளோதான், நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஓகே அது லிஃப்ட்டு, அதனால் பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயும் வழி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே இங்கேயும் வழி இல்லை. ஸோ லிஃப்ட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ஓகே இங்கே ஒரு டப்பா இருக்குது, அங்கே ஒரு டப்பா இருக்குது, ரெண்டு டப்பா இருக்குது. ஸோ இதையாச்சும் ஒரு தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து லிஃப்ட்டை வந்து ஆன் பண்ணி விட்றலாம். ஓகே தூக்கி போடுறேன் கரெக்டாக. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஆய் ஓகே அவ்வளோதாங்க, வேலையும் முடிஞ்சுது. இப்போ அந்த லிஃப்ட்டில் வந்து அந்த அக்கா திருப்பி வரணுமாமா, அவ்வளோதான். ஓகே லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ யாருமே இல்லைங்க. ஓ அவ்வளோதான் சாப்டரா? ஓகே
நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஏரியா, அதாவது சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்டிங்காக இருக்கும், சாப்டர் 5 தான் எண்டிங்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மூணு பார்ட் பண்ணியிருப்போம், பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.